சென்னையில் தனியார் பெண்கள் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதி உரிமையாளர் செய்த அட்டூழியத்தால் பெண்கள் மனவேதனை அடைந்துள்ளனர். வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வந்து பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் தனியார் விடுதிகளில் வாடகைக்கு தங்குவது வழக்கம். இதற்கென சென்னையின் பல பகுதிகளில் விடுதிகள் தனியார் நிறுவனங்கள் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் ஒரு பெண்கள் விடுதி சென்னை ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகர் முதல் தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அறைகளை வாடகைக்கு எடுத்து சஞ்சீவ் என்பவர் விடுதி நடத்தி வருகிறார். திருச்சியை சேர்ந்த இவர் சமூக வலைதளங்களின் மூலம் பெண்களுக்கான விடுதி உள்ளது என விளம்பரம் செய்துள்ளார். இதனையடுத்து விடுதியில் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளனர். சில நாட்களாகவே அறையில் சீரமைப்பு பணிகளை செய்வதாக கூறி அடிக்கடி ஏதோ வேலை செய்துள்ளார். இதனால் அங்கு தங்கியிருந்த பெண்களுக்கு அவரின் மேல் சந்தேகம் ஏற்பட்டது. ஒருவேளை ரகசிய கேமரா ஏதேனும் பொருத்தி இருப்பாரோ என அவர்கள் சந்தேகமடைந்தனர். இதனால் உசாரண அந்த பெண்கள் அறைகளை பரிசோதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தங்களது மொபைல் போனில் ஹிடன் கேமரா டிடெக்டர் ஆப்பை செயலிறக்கம் செய்தனர். அந்த செயலின் உதவியுடன் விடுதியின் பல்வேறு இடங்களில் ரகசிய கேமராக்கள் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். யாருக்கும் தெரியாமல் கழிவறை, படுக்கையறை, துணிமாற்றும் கைப்பிடி உள்ளிட்ட இடங்களில் கண்களுக்கு தெரியாத சிறிய அளவிலான ரகசிய கேமராக்களை சஞ்சீவ் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உசாரான பெண்கள் அனைவரும் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சஞ்சீவை கைது செய்த ஆதம்பாக்கம் போலீசார் அவரை அழைத்துச் சென்று தங்கும் விடுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த விசாரணையில் 16 கேமராக்கள், செல்போன், ஆதார் அட்டை, பான் கார்டு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றினர். மேலும் சஞ்சீவின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இதற்கு முன்பும் அவர் ஏதேனும் விடுதியில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா போன்ற பல கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார். இதுபோன்ற சூடான சுவையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்கள் தமிழ்டெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.